இன்ஃபோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஹெல்மெட்டோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஹெல்மெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீல்பர்ட் SA-2 அப்படின்ற ஒரு மாடல். இதில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சம்மருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னடா எல்லா ஹெல்மெட்டும் விண்டரு சம்மர் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஸோ வாங்க அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பாக்ஸ் வந்து பேக்கிங் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீல்பர்டோட வெப்சைட்டில் தான் வாங்கினேன். அதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 4700 ரூபா. ஸோ உள்ளே வந்து பேக்கிங்கில் வந்து ஒரு ஹெல்மெட், ஸோ உள்ளே வந்து இந்த ஒரு சுருக்கு பை மாதிரி அதுக்குள்ளே வந்து ஹெல்மெட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வாங்கின கலர் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் கலர் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த இதுதான் பாருங்க மாடல். இதில் வைசர் பார்த்தீங்கன்னா வந்து கிளியர் வைசர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இதில் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுதான். மற்ற ஹெல்மெட்டில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியாது. இதுக்கு இந்த ஹெல்மெட் வந்து இதுக்குன்னே ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம பனிக்காலத்தில் வந்து நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷனோ இல்லை வெளியில் எங்கே போனாலுமே இதில் வந்து இந்த கண்ணாடியில் வந்து நமக்கு வந்து ஒரு மிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகும். மேலே நமக்கு வந்து முன்னாடி வர வண்டி வந்து சரியாக தெரியாது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுவே இந்த இதை நம்ம வந்து நம்ம போட்டுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த ஃபாகும் ஃபார்ம் ஆகாது, ப்ளஸ் வந்து நம்ம காதில் வந்து நமக்கு குளிரும் வந்து இறங்காது. அதுக்காக தான் இந்த இது கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு கேள்வி இருக்கும், கண்டிப்பாக இது ரிமூவ் பண்ணலாம். ஸோ இதை வந்து அப்படியே நம்ம ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கோட் மாதிரி எதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இப்போ வந்து நார்மலாக நம்ம ஹெல்மெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க. உள்ளே கொடுத்துருக்க வந்து ஃபோம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. நம்ம போடும்போதும் சரி இது பண்ணுவதும் சரி நம்ம ரொம்பவே டைட்டாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஹெல்மெட் வந்து எந்த பக்கம் ஆட்டினாலுமே ஆடவே இல்லை. வந்து நம்ம தலையில் மாட்டும் போது ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஸோ இன்னொரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்ட் ஏர் ஃப்ளோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சுவிட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நம்ம அழுத்தணும் அப்படின்னா நம்ம ஒரு வண்டியில் போகும்போது வந்து இந்த ஏர் ஃப்ளோ ஆகிறதுக்காக இந்த வந்து இது கொடுத்துருக்காங்க. இதை லாக் பண்ணோம் அப்படின்னா வந்து ஏர் ஃப்ளோ ஆகாது, அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அதே இதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே ஒரு இந்த ஏர் ஃப்ளோ வந்து இது கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடத்துல இது கொடுத்துருக்காங்க. காற்று வந்து இதுக்குள்ளே போயிட்டு நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அடிக்கிறதுக்காக இந்த ஏர் ஃப்ளோ டெக்னாலஜி வந்து இது பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம் இந்த ஹெல்மெட்டில். இப்போ நம்ம வெளியில் வெயிலில் போகிறோம் அப்படின்னா ரொம்ப வேர்த்து போயிடும். நம்ம உள்ளே போகிறது நம்ம கம்ஃபர்டபுளாகவே இருக்காது ஹெல்மெட் போட்டு போகிறதுக்கு. ஸோ அந்த வகையில் வந்து இது போட்டுட்டு போகும்போது சம்மர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், வின்டர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே சூப்பரான ஹெல்மெட்டு. ஸோ இதோட ப்ரைஸ்க்கு ஒர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ஒர்த்து தான் சொல்லுவேன். இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு வின்டருக்கான வந்து ஒரு இது ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துருந்தோம். இந்த இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இதில் இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து சம்மருக்கான இன்டீரியர். இப்போ வந்து நம்ம அந்த ஹெல்மெட்டோட இதை வந்து ப்ரோட கவரை வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். அது மூலம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு எகைன் யூஸ் பண்ண முடியும் இந்த இதில் பாருங்க. இந்த இது எல்லாமே வந்து நம்ம சம்மர் வரும்போது இந்த இதை மாற்றிக்க முடியும். இப்போ வந்து நம்ம சம்மரில் யூஸ் பண்ணும்போது வந்து அதிகமாக வேர்க்க ஆரம்பிக்கும். அது வந்து எகைன் வந்து அந்த உள்ளே வந்து அந்த உள்ளே வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மற்ற ஹெல்மெட்டாக இருந்தால் அது வந்து தனியாக கழட்ட முடியாது. இதில் வந்து கழட்டுற மாதிரி ஈஸியாக நம்ம கழட்டிட்டு வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து எகைன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி யூஸ் பண்ண வந்து தலையில் வந்து ரொம்ப அந்த டேண்ட்ரஃப் ஃபார்ம் ஆகிறது இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக வந்து ஃபார்ம் ஆகாது. இது ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரி இந்த ஹெல்மெட்டில் வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹெல்மெட்டோட பை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம், இதை வச்சிடலாம். அடுத்து வந்து ஹெல்மெட்டுக்கு வருவோம். ஸோ இந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து டிசைனை சொல்லப்போனால் வேறு லெவலில் இருக்குது. இதில் கொடுத்துருக்க டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஒரு ஷைனிங்காக இருக்குது. இதனோட ஹெல்மெட்டோட டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து ஷைனிங்காகவும் உள்ளே இருக்க கலர் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு மூணு விதமான கலர் கொடுத்துருக்காங்க. இதில் கம்பைன் பண்ணி ஒயிட்டு அப்புறமேட்டு கிரே பிளாக் இது மூணு கலரும் கலந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போதே வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த ஹெல்மெட்டில் வந்து கலர் இதில் என்னென்ன கலர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுனா நிறைய கலர் இருக்குது. ஒரு நாலு விதமான கலர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஆன்லைனில் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கலர் ஆப் ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஹெல்மெட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச் ரெசிஸ்டன்ட் வைசர் கொடுத்துருக்காங்க. இதனோட என்ன மெட்டீரியல் அப்படின்னு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட் சிலிக்கன் ஹார்ட் கோட்டடில் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதனோட கவரை பிரித்து பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
ரொம்பவே கிளியராக இருக்குது. அந்த விஷன் போடுற விஷன் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ ஹெல்மெட் போடும்போது வந்து இப்போ நம்ம வண்டியில் போகும்போது ஹெல்மெட்டை வந்து எப்பயுமே ஆடக்கூடாது. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா வந்து பாருங்கள், ஹெல்மெட் வந்து சுத்தமாக ஆடலை, என் தலைக்கு தகுந்த மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன். நான் வந்து வாங்கியிருக்க சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து மீடியம் சைஸு. உங்கள் ஹெட்டில் வந்து நீங்கள் எப்படி இது வாங்கணும், அளவு வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. உங்கள் ஹெட்டை வந்து ஃபுல்லாக மெஷர் பண்ணிங்க அப்படின்னா அதில் எவ்வளோ இன்ச் வருது, எவ்வளோ சென்டிமீட்டர் வருதோ அதுதான் வந்து உங்கள் மெஷர்மெண்ட். அதுக்குள்ளே என்னென்ன மெஷர்மெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்மாலு மீடியம் லார்ஜுன்னு சொல்லிட்டு, அது மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஹெல்மெட்டோட பை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. இதே மாதிரி அன்பாக்சிங் வந்து நம்ம ப்ராடக்ட் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். ஏதாவது உங்களுக்கு ஏதாவது அன்பாக்சிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, அதுலேயும் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.